குறிஞ்சிப்பாடியில் நடந்த ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் ஒட்டுமொத்த பத்திரிகைகளையும் மஞ்ச பத்திரிகை என கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். இதனைத் தொடர்ந்து கொஞ்ச நாட்களாக ஒவ்வொரு கூட்டங்களிலும் வேளாண் துறை அமைச்சர் பத்திரிகை நடத்துபவர்கள் இந்திய பத்திரிகை துறை ஆணையத்தில் பதிவு செய்து பத்திரிகை நடத்துபவர்களையும் அதில் பணிபுரியும் நிருபர்களையும் மஞ்ச பத்திரிகை என இழிவாக பேசி வருகிறார். அவர் தொடர்ந்து இதுபோன்ற பத்திரிகையாளர்களை கூட்டங்களில் இழிவாக பேசும் செயலில் ஈடுபட்டால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பத்திரிகைகளையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம் என பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். கமிஷன் நம்ம சொன்ன வார்த்தை நமக்கு பேசலாம். கலெக்ஷன் கமிஷன் கமிஷன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம கட்சியாரும் தெரியும், மக்களுக்கு தெரியும். கமிஷன் வாங்கலாம், கலெக்ஷன் வாங்கலாம், கலெக்ஷன் பண்ணலாமா, ஏதாவது கலெக்ஷன் பண்ணுவோமா, ஏதாவது கமிஷன் வாங்கிக்குமா? அதை விட்டுட்டான் அண்ணா திமுக அடிச்சா வாங்கிட்டா விட்டுட்டான். ஒரு மாதிரி எழுதி போயிடறாங்க. புக்கு விற்கிறோம்ல அவங்க, இப்போ திமுக பற்றி எழுதிக்கு ஏதாவது மக்களை பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்னு அதில் போட வச்சுச்சு வச்சு அப்படின்னு மக்களை ஒரு காலத்தை ஒதுக்கும். ஆக ஏதப்ப தூற்றுவா தூக்கிட்டும் அள்ளி வீசல் ஏசட்டும் ஏசல் ஏசட்டும் போல மயிரிட்டு போயிட்டே இருக்கும். ஆக நம்ம மடியில் கலந்தாலும் நம்ம பார்க்கணும். இதுக்கு துட்டுக்கு ஓசிலா கொடுக்கலாம், புக்கா தூணி இருக்கலாம், ஓசிலா புக்க முடியலாம். அவன் புக்கு வாங்கிட்டு இருக்கான், விளம்பரம் வாங்க இது சீரம் விளம்பரம் வாங்காம இருக்கும். அது சீரமா அது விளம்பரம் வாங்காம விளம்பரம் வாங்கினா எல்லாத்தையும் வாங்கலாம். என்னை பொறுத்த நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆட்சியில இருந்து நம்ம இயேசு போடுவாங்க. நம்ம ஆட்சியில பத்து வருஷம் எனக்கு தீர்ந்து பார்த்தாங்க, பத்து வருஷம் திமுக வரை யாராவது தீர்ந்து பார்த்தாங்க. அப்பயும் நம்ம ஏமாந்து பத்து வருஷம் நம்மளை வந்து ஆதரித்து எழுதுறவங்க ஆதரித்து பார்க்குறவன் அப்போ பார்த்தா என்ன அண்ணாச்சி எல்லாம் ஜெயலலிதா படமா ஜெயலலிதா படமாக இருக்கும். போன பத்து வருஷம் பார்த்தா பேப்பரில் பார்த்தா எல்லாம் ஜெயலலிதா படம் ஜெயலலிதா படம் படம் மற்ற அந்த இளப்பாடி படம் என்ன படம் எல்லா படம் போச்சு. இப்போ காணுங்க, ஏன்னா அவன் செம்பருக்கு ஏதோ பாதிக்கு விளம்பரம் போட்டுருப்பான். இப்போ நம்பாலும் என்ன என்ன நம்ம நம்பாலே எங்கே சம்பாதிக்க நம்பாலே போகிறதே பாவன்னு நானே எல்லாம் துண்டுலாம் போடாங்க. ஏன் அது நூற்றம்பது ரூபா செலவு அப்படியே எழுதிட்டுதான் இப்படி எழுதிங்க கூடாதுன்னு இருக்கு. ஏதாவது நூற்றி இருபது ரூபா துண்டு பாவம் கஷ்டப்பட்டு அவன் போட்டுருக்கான். அவன் துண்டு போட்டதான் மிச்சம் நம்ம அளவுக்கு.